ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆவணி மாதம் சதுர்த்தி அன்று பிறந்த விநாயகரின் ஜாதகத்தை இன்று நாம் காண்பது. முற்பிறவி வினைகளையும் இந்த பிறவியில் செய்த பாவங்களையும் அனைத்து தடைகளையும் போக்கி நம் வாழ்விற்கு ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்பையும் தரவல்லது. ஸ்ரீ விநாயகரின் பிறந்த நாளாகிய இன்று அவரின் ஜாதகத்தை பார்ப்பது நம் வாழ்வில் உள்ள திருமண தடையை நீக்கும், புத்திர பாக்கியத்தை கொடுக்கும், செல்வ செழிப்பை தரும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நாம் தெய்வத்திற்கு ஜாதகமா என்று வினவுவதை விட்டுவிட்டு நம் முன்னோர்கள் அளித்த ஜாதகத்தை பார்த்து இன்று பலனை பெறுவோம். முழு முதற் கடவுளான ஸ்ரீ கணபதியின் ஜாதகத்தை சற்றே ஆராயும் போது விருச்சிக லக்னமாகி அஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்துள்ளார். நாம் லக்னத்தை நோக்கும்போது லக்னத்திலேயே ஞானக்காரனாகிய கேது பகவான் அமர்ந்திருப்பது மிகவும் எளிமையான வாழ்க்கையையும் நான்கு வேதங்களையும் படித்து தெளிவதற்கான ஞானத்தையும் கொடுத்துள்ளது. விருச்சிகம் ராசி என்பது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாகி பல சூட்சுமங்களை வெளிக்கொணரக்கூடிய இயல்பான ராசியாகும். லக்னத்தை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்ப்பது குருவின் காரகமான யானையின் தலையை விநாயகருக்கு வழங்கியுள்ளது. மேலும் தேவர்கள் உட்பட அனைவருக்கும் குருவாக விளங்கி ஞானத்தை போதிப்பவராகவும் உள்ளார். மூன்றாம் பாவகமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் லக்னாதிபதி மற்றும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது மாபெரும் வீரியத்தையும் பலத்தையும் வீரத்தையும் கொடுத்துள்ளது. மேலும் சகோதர பாவகத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் தைரியத்திற்கு அதிபதியான வெற்றிவேல் முருகனையே தனக்கு தம்பியாக அளித்துள்ளது. சகோதர காரகன் சகோதர பாவத்திலேயே உச்சம் பெற்றிருப்பது காரகோ பாவனாஸ்தி என்ற ஜோதிட விதியின் அடிப்படையில் பழத்தின் மூலமாக இருவருக்கும் இடையே சண்டை நடந்துள்ளது. களத்திரஸ்தானமாகிய ஏழாம் பாவகத்தில் சனி பகவான் திக்பலம் பெற்று ராகுவுடன் கூடியிருப்பது தாமத திருமணத்தையும் களத்திர தோஷத்தையும் உண்டாக்க வல்லது. அதற்கேற்றவாறே தென்னிந்தியாவின் வழக்கத்தின்படி திருமணமற்றவராகவும் வட இந்தியாவின் வழக்கத்தின்படி களத்திர தோஷத்தின் காரணமாக சித்தி புத்தி என்ற இரு மனைவிகளுடனும் உள்ளார். குடும்பாதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் பாக்கியஸ்தானத்தில் கடகத்தில் சென்று உச்சம் பெற்றிருப்பது இவருக்கு இரு மனைவிகளை அளித்துள்ளது. ஆவணி மாதத்தில் பிறந்த விநாயக பெருமான் பத்தாம் பாவகத்தில் சிம்ம வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பது திக்பலம் பெற்று மிகப்பெரிய வலிமையை உண்டாக்கியுள்ளது. சூரிய பகவான் தரும் வலிமையின் காரணமாக இவர் அனைவருக்கும் முழு முதற் கடவுளாக விளங்குகிறார். மேலும் பகைவர்கள் அனைவரையும் வெல்வதற்கான வலிமையை கொடுத்துள்ளார். மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தரும் என்பார்கள். காலபுருஷனுக்கு ஆறாவது வீடான கன்னியில் மறைந்து புதன் பகவான் உச்சம் பெற்று இவருக்கு நிறைந்த கல்வியையும் இவரை தேடி வரும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் நிறைந்த கல்வியை கொடுக்க வல்லவராக உள்ளார். அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய பதினொன்றாம் பாவகத்தில் தாய் மற்றும் உணவுக்கு காரகனாகிய சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். ஆதலால் விநாயக பெருமான் தாயின் மீது அதிக பாசமும் உணவின் மீது அதிக விருப்பமும் உடையவராக உள்ளார். இவர் பிறந்த அஸ்த நட்சத்திரமானது உள்ளங்கையின் வடிவத்தை உடையது. ஆகவே இவர் உள்ளங்கையில் தனக்கு பிடித்த கொழுக்கட்டையை எப்போதும் வைத்துள்ளார். எளிமையை குறிக்கக்கூடிய கேது பகவான் இவருக்கு லக்னத்தில் அமர்ந்துள்ளதால் இவர் அரச மரத்தடியில் அமர்ந்து வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் போக்கி அருள் பாலித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் துதி. ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் நிலம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே. ஓம் ஸ்ரீ விநாயகப் பெருமானே போற்றி.